கதிரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரீதா ஜெகதீஷ். நம்ம இத்தனை நாள் வந்து ஒர்க் அவுட்ஸ் நிறையா பார்த்துட்டே இருந்தோம் இல்லைங்களா? ஒர்க் அவுட் நிறையா பண்ணிட்டே இருக்கோம், வார்ம் அப் பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸ்ட்ரெச்சஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ட்ரெச்சஸ் எதுக்கு பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சுனா அடுத்த நாளுக்கு ரெடி ஆகிறதுக்காக பண்ணுறது. வார்ம் அப்புங்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதுக்காக பண்ணுறது. ஸ்ட்ரெச்சஸ்ங்கிறது நம்ம மசில்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், அதை திருப்பியும் அடுத்த நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் ஸ்ட்ரெச்சஸ் சரிங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சின் அப். இது நல்லா லிஃப்ட் பண்ணும்போது தலையை நல்லா தூக்குங்க. கை கட்டவரில் வச்சு கழுத்துக்கிட்ட தலையை நல்லா மேலே தூக்குங்க. இந்த கழுத்தில் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணும். 1, 2, 3, 4, 5 சேஞ்ச். அதே மாதிரி கையை பின்னாடி வச்சுட்டு உங்கள் தலையை கீழே நோக்கி பார்த்த மாதிரி தள்ளணும் தலையை. ஓகே, 1, 2, 3, 4, 5 சேஞ்ச். அதே மாதிரி உங்களோட ரைட் ஹேண்டை உங்களோட லெஃப்ட் இயர், அதாவது உங்களோட வலது காது பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக இழுங்க. 1, இங்கே கழுத்தில் இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ணும். 2, 3, 4, 5 சேஞ்ச். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. 1, 2, 3, 4, 5 சேஞ்ச். ஓகே, இப்போ கழுத்துக்கு முடிஞ்சிச்சு. கழுத்து முடிஞ்ச பிறகு உங்களோட ஷோல்டர், கை எல்லாத்துக்கும் சேர்த்து கையை ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் கை கட்ட விரலோட சேர்த்து இந்த இடத்த உங்களை பார்த்த மாதிரி தள்ளணும். 1, 2, 3, 4, 5 இதை செய்யும் போது உங்களோட எல்போஸ் மடங்கக்கூடாது. உங்களோட கை கிட்ட இங்கே இருக்கு முட்டி இப்படி மடங்கக்கூடாது. கை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆப்போசிட் ஹேண்ட் கை கட்ட விரலோட சேர்த்து கையை உங்களை பார்த்த மாதிரி தள்ளணும். தள்ளும் போது இந்த முட்டி மடங்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 சேஞ்ச். அதே மாதிரி இந்த கையை கீழே, கையிலிருந்து தண்ணி கீழே கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கையை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரலோட சேர்த்து கையை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 சேம் வே. 1, 2, 3, 4, 5 சேஞ்ச். இப்போது கைக்கு ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டிங்க சரிங்களா? கையை இங்கே பேக்கில் வச்சுக்கோங்க. உங்களோட பேக்கில் கரெக்டாக உங்களோட கழுத்து பகுதிக்கிட்ட கரெக்டாக கை வச்சுக்கோங்க. இந்த கையை வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா உங்களோட ஆர்ம்ஸ், 1, 2, 3, 4, 5 த சேம் வே ஆப்போசிட் ஹேண்ட். 1, 2, 3, 4, 5 சேஞ்ச். ஓகே, அதை செஞ்சு முடிச்சுட்டு கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு கரெக்டாக உங்களோட எல்போ கிட்ட கை வச்சு லாக் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே நம்ம கைக்கு ஹெவியாக வெயிட்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? சேமி ஆப்போசிட் சைட் கைக்கு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கை மேலே தூக்கி இறக்கி சைட்லலாம் தூக்கி இறக்கி எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக சரிங்களா? கை முடிஞ்சிருச்சு. கைக்கு அப்புறமா உங்களோட ஹிப் ஜாயிண்ட்க்கு. ஓகே, ஹிப் ஜாயிண்ட்க்கு அப்புறம் லெக்கு. லெக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பெண்ட். இப்போ உங்களோட ஹிப்புக்கிட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கும், உங்களோட தைஸில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடச்சிருக்கும், ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். காஃப் மசில்ஸ் இந்த பொசிஷன் வந்த பிறகு கீழே 1, புஷ் யூர் செல்ஃப் டவுன், கீழே தள்ளுங்கள். 2, 3, 4, 5 ஓகே. அதே மாதிரி ஸ்லோவாக மேலே வந்து லெக்ஸ் ஒயிடராக வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒயிடராக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பெண்ட் பெண்ட். ரீச் சைட்வேஸ். உங்களோட காலில் கொலுசு போடுற இடத்துல பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஃபீல் த ஸ்ட்ரெச் இன் யுவர் காஃப் மசில்ஸ், தைஸ் அண்ட் க்ளூட்ஸ். கால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகாத ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காலுக்கு நிறையா மூமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதனால் ஓகே, ஸ்லோலி கம் அப். இப்போ கை முடிச்சிச்சு, கழுத்து முடிஞ்சிச்சு, கை முடிஞ்சிச்சு, கால் முடிச்சிட்டோம். இப்போ பண்ண போகிறது இடுப்புக்கு. இடுப்புக்கு பண்ணும் போது கீழே உட்காந்து படுத்து பண்ண போகிறோம் சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு முட்டி போட்டு உட்காருங்க. ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. ப்ளேஸ் யுவர் பாம்ஸ் நெக்ஸ்ட் யுவர் செஸ்ட் லெவல். கையை செஸ்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வெறும் தலையை மட்டும் தூக்கி ஒரு பாம்போட பார்வை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் டவுன் டவுன். வெறும் தலையை மட்டும் தூக்கி இந்த கழுத்துக்கிட்ட ஸ்ட்ரெச் ஆகணும் அந்த மாதிரி.
ஓகே இங்கேருந்து ஃபுல்லாக கையை ஸ்ட்ரைட் ஆக்கிடுங்க, எல்போ ஸ்ட்ரைட் ஆக்கி உடம்ப நல்லா மேலே தூக்குங்க. ஓகே இப்போ தலையை தூக்கி மேலே பாருங்கள், உங்களோட முதுகு தண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். அதே மாதிரி நல்லா தூக்கியிருக்கும் போது உங்களோட அடி வயிற்றுலேருந்து ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகே இந்த பொசிஷன்லேருந்து அப்படியே எழுந்து உட்காந்து வஜ்ராசனம் அந்த பொசிஷனில் உட்காருங்க. உங்களோட முட்டி ரெண்டு முட்டிக்கு நடுவில் நாலு விரல் கேப் இருக்கணும், அந்த பொசிஷனில் உட்காருங்க. கையை ஃப்ரண்ட்லேயோ இல்லை சைட்லேயோ வச்சு ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுங்கள். ஓகே அந்த காலத்தில் நமஸ்காரம் பண்ண சொன்னது, மற்ற ரிலீஜியனில் வந்து கீழே விழுந்து இப்படி பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட இந்த பெல்விக் ரீஜன், உங்களோட இடுப்பு எலும்பு இந்த இடம் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாமே. ஓகே பொறுமையாக எழுந்துக்கோங்க. எவ்வளோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருந்தாலும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன் எனக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும். இப்போ பண்ணோம் பார்த்திங்கன்னா, அந்த கடைசியில் இந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே போதும், டைஜஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஷன் சிஸ்டம் க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்தது எல்லாமே வெறும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும்தான். ஸ்ட்ரெச்சஸ் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சிருக்கீங்க, அந்த மசில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக செய்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ். கதிரவன் நேயர்களுக்கு நன்றி.